மகனானவர் ஓடி வருகிறார். அங்கிருந்து வந்து தன் காதலியை பார்த்து கேட்டாரா, யாரா அப்பாவை
அப்பாவ பார்த்து கேக்குறாராம், மலை காலு ரங்கி மலை மின்னல் மின்ன கொஞ்சுது மஞ்சள் குழாவது வாடை வடித்தேடி வந்த மாமயிலை கண்டிர்களா ஐயாவே ஐயாவே. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரா, காலனை கொல்ல வந்த கல்வன் என்று நான் இருந்தேன், அவளை நான் பார்ப்பனா, அவள் அழகை பார்ப்பனா, அம்பை பிடுங்குவனா பிடுங்குவனா, கல்வனோ திருடனோ என்று தெரியாமல் ராத்திரி தினத்தில் இந்த இடத்திலே வந்து நின்றதால் நான் ஆயுதத்தால் குத்து விட்டேன்னு அவங்க அப்பா சொன்னாரா. அதுக்கு உடனே அந்த காதலன் அந்த காதலியை பார்த்து சொல்லுகிறானா, அது ஈரம் கெட்ட பெண்ணே, இறக்கம் கெட்ட செங்கருந்தே, நாளைக்கு வர சொன்னே நீ இன்னைக்கு வரலாமா? வரலாமா? அதுக்கு அந்த பெண்மணி சொன்னாரா, ஏ குருடா மரடா சந்தனவா மயிலே, உடைஞ்சதோர் புல்லாங்குடல் ஒன்று இரண்டாய் செத்தெடுத்து ஆத்தினார் பட்டை வெட்டி அணியணியா கட்டு கட்டி சீந்தினார் பாலெடுத்து ஊதினார் உன் தகப்பன் உன்னை விட உன்னிதமாய், நீ என்று நான் வந்தேன் என் உயிரும் போகுதலா? நீ திருடன் நினைச்சு கல்வனோ என்று உங்க தப்பா குத்திட்டாரு, நீன்னு நினைச்சுதான் நான் வந்தேன், இப்படி அறியாமல் வந்ததால் எனக்கு உயிர் போகுதான்னு சொல்லிக்கிட்டே அந்த பொண்ணு செத்துட்டாளா. செத்து பூஜா, இதுதான் என்னுடைய விடுகதை. ஆமாண்டா, கண்ணிக்க என்னை ஏமாத்தி வெளியே பிடிக்கப்படி நீ பாட்டுக்கு போயிடுவியா? உன் விடுகதை சொல்ற, சொல்லுமா? இருபது நிமிஷம் எடுடா, அங்க பாக்கலாம். அது உங்க பாட்டி பாப்பா கையை விட்டு நான் பாக்க மாட்டேன், புரியுதா? வாயால சொல்ல வேணாம், வேற ஏதாவது சொல்லு. அதனால அகல விரி கால அதுல விடு கோல, அதுல விடு, ஓ ஒரு கோலுல அந்த சால் இருக்கும், அதுல விடுவாங்க கோல விடுவாங்க. சரி, இறுக்கி புடி சால, இறுக்கி புடி சால அப்படின்னா அந்த சாலி வரும்போது தண்ணி இறுக்கி புடிச்சு இறுக்கி புடிச்சுக்கணும், பொறுத்து விடு நீரை, பொறுத்து விடு நீரை, மெதுவா சாய்க்கணும். சரி பரவாயில்ல, ஆட்பிள்ளை ஆடாலும் ஆட்பிள்ளை பரவாயில்லடா. சரி, அதெல்லாம் போகட்டும். இது என்ன ஊரு? தண்டலை நடகரத்தில் இருந்திருக்கும்படியான அதோ அந்த உத்ராவதி ஈஸ்வரனுடைய பெயர் விளங்கும்படியாகவும் கும்பிடப்பட்ட தெய்வங்கள் பெயர் விளங்கும்படியாகவும் அதோ நம்மந்திருக்கிற நம்மை போல் நாடகாசாந்தெடுத்தும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உனக்கு எங்கள் கம்பெனி சார்பாக பணியமான போகட்டும். சத்திரிய வைசிய சூத்திரார் என்று சொல்லப்பட்ட